வணக்கம் மாணவர்களே, நேற்று நாம் மூன்றாவது வகுப்பு மாணவர்களுக்குரிய 12வது பாடப்பகுதி பார்த்தோம் இல்லையா. கல்வி கண் போன்றது அப்படின்னு தலைப்பில் பார்த்தோம். என்ன பார்த்தோம், பக்கம் 69 இருக்குது. என்ன பார்த்தோம், விரியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடக்குது. ஊருக்கு ஒருத்தருங்க சரி வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணணும், அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் கலந்துக்கணும்னு அந்த விதி இதோட ரூல்ஸ் விதின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அப்போ இந்த அறிவிப்பை கேட்டுட்டு பொன்வண்ணன் அப்படிங்கிறவர் தன்னுடைய வியாபாரத்துக்காக கடையை திறந்திருந்தவர் அடைச்சிட்டு சரி நம்ம கிராம சபை கூட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே பஞ்சாயத்து தலைவர் வந்து எல்லாரையும் என்ன செய்கிறாங்க, வரவேற்று என்ன பண்ணுறாங்க, அந்த நிகழ்ச்சி எதுக்காக நம்ம கூட்டியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு தொழில் செய்வதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் தான். அதை குறித்து தான் அன்னைக்கு அந்த பஞ்சாயத்து இதில் கூட்டத்தில் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதுக்கு யாருக்கெல்லாம் உதவித்தொகை பெற போகிறாங்களோ அவங்களுடைய பேர் லிஸ்ட்டை அந்த என்ன செய்கிறாரு பஞ்சாயத்து தலைவர் வாசிக்கிறாரு. எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. பொன்வண்ணனும் அதே மாதிரி தன்னுடைய பெயர் இதில் வருதா என்னென்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். கடைசி வரைக்கும் அவனுடைய பேர் வரவே இல்லை அப்படின்னு நேற்று பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். பக்கம் 70 இருக்குது. பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை, நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். உடனே பொன்வண்ணன் வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கேட்கான், எனக்கு ஏன் உதவித்தொகை வரவே இல்லை, நானும் வந்து எனது பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். உடனே ஏற்கனவே யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களெல்லாம் இந்த இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை பற்றி நான் ஏற்கனவே என்ன இந்த போஸ்ட்டு தபால்னு சொல்லுவாங்களே அஞ்சலகத்தின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு தகவல் அனுப்புனோமே, நீங்கள் ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து பொன்வண்ணன்கிட்ட கேட்குறார். ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார், படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம் ஆமாம், போஸ்ட் ஆஃபீஸு போஸ்ட்மேன் வந்து தபால்காரர் வந்து என்ன செய்கிறாரு கொண்டாந்து கொடுத்தாரு, எனக்கு படிக்க தெரியாததுனால அந்த இதை வந்து என்ன செஞ்சிட்டேன் நான் அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னப்பா உனக்கு தானே படிக்க தெரியலே, ஆனால் உன் பையன்தான் பள்ளியிலே படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும். சரி சரி, நீ தான் படிக்கலை உனக்கு படிப்பு தெரியாது, உன் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்னா அவனுக்கு படிக்க தெரியும்னா அவன் மூலமாக நீனு படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே பொன்வண்ணன் சற்று குற்ற உணர்வோடு தலைகுனிந்தபடி கூறினார். ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்காக என்ன செய்கிறாரு, நான் வந்து கொஞ்சம் ஒரு குற்ற உணர்ச்சியோட அவன் என்ன செய்கிறான், அங்கே தலை குனிஞ்சு நிற்கிறான், சொல்கிறான் என்னது, அதாவது நான் வந்து மிதிவண்டி பழுது பார்க்கக்கூடிய கடை வச்சுருக்கிறேன், அந்த கடையில் நான் வந்து வேலை அந்த கடை வச்சுருக்கிறேன், எனக்கு உதவியாக நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன் அந்த பையனை எனக்கு உதவிக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். பொன்வண்ணன் என்ன சொல்கிறான் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட, நான் வந்து ஒரு மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வச்சுருக்கிறேன், எனக்கு உதவியாக அப்பப்போ நான் என்ன செய்வேன் பள்ளிக்கூடத்துலேருந்து விடுப்பு எடுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஒன்று சொல்கிறான், சில சமயத்தில் அவனை கூடவே வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அவனால் பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து வர முடியாமல் போயிடும். அதனால் தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவுமே தெரியாமல் எழுதவும் படிக்கவுமே தெரியாமலே போய்விட்டது. அதனால தான் என்னமோ தெரியல அவனுக்கு சரியாக எழுத படிக்க தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். அவனுடைய ஆசிரியரும் என்ன செய்வாங்க, எங்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவன் நல்லா படிக்கக்கூடிய பையன்தான், நீங்கள் அவனை லீவு போட சொல்லாதீங்க, அவனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்கிட்ட வருத்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்வண்ணன் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்கிறான். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரையும் கூறுவார். நான் தான் தப்பு செய்து விட்டேன், என்னன்னு ஸ்கூலுக்கு அவனை கண்டினியூஸாக தொடர்ந்து அவனை பள்ளிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அறிவுரையும் சொல்லுவார். நான் தான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினான் பொன்வண்ணன். நான் தான் அந்த பையனை இப்படி கெடுத்து என் கூடவே வச்சு அவனை படிக்காத பையனை ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறான். சரியா, இந்த பாடப்பகுதியை நல்லா வாசிச்சுப்பார். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பாடப்பகுதியில் பார்க்கலாம். சரியா, நன்றி மாணவர்களே.